Hello friends, welcome to Rani Tailors. If sleeve design panapra adukku enna material thevan paakalam. Adukku munnadi நம்ம channel subscribe pannirunga material enna paakalam. Sugar beads, cotton thread, cut beads, number 2 antique beads. Ipo idhula or round potukalam. Round potittu or thilagam shape stone eduthirken. Idha vechi nama mark pannikalam. இப்போ இதில் போட்டுக்கலே ஃப்ளவர் அதே மாதிரி இங்கேயும் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதில் ஒரு வளைவு போட்டுக்கலாம். திரும்ப இங்கே ஒரு லீஃப் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறம் இதுலேயும் ஒரு லீஃப் போட்டுக்கலாம். நம்ம இந்த ஃப்ளவர்லாம் போட்டோம் இல்லையா, போட்டுட்டு இதில் ஒரு 1 inch மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட ஒயரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணணும். நான் காட்டன் த்ரெட் எடுத்துருக்கேன். பிரெஞ்ச் நோட் போட்டுக்கலாம். 1 2 சுற்றி சுற்றி நீடில் வந்து நம்ம உள் பக்கம் போட்டுக்கலாம். ஒன்று ரெண்டு த்ரெட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கட்டும், ரொம்ப டைட் பண்ண வேண்டாம். நம்ம ரவுண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ரவுண்ட்லேயே போடணும். சுற்றிலும் போட்டோம் இல்லையா, இப்போ நடுப்பகுதியிலையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பிரெஞ்ச் நாட் போட்டோம் இல்லையா, போட்டுட்டு இதில் வந்து லாங் பிரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். ஒரே ஒரு நாட் போதும். த்ரெட் ஒர்க் நம்ம போட்டோம். போட்டுட்டு நான் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். இதில் கட் பீட்ஸ் போட்டுக்கலாம். 3 பீட்ஸ் எடுத்திருக்கேன். த்ரீ பீட்ஸ் தான் ஃபஸ்ட்லேருந்து நம்ம இதுலேயும் 3 பீட்ஸ் தான் போட்டிருக்கோம். ஒன் சைட் போட்டோம் இல்லையா, இப்போ இந்த சைட் போட்டுக்கலாம். கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லீஃப் மாதிரியே கரெக்டாக வர்ற மாதிரி போடணும். இப்போ இந்த லீஃப் இருக்கு இல்லையா, அதில் வந்து காட்டன் த்ரெட் வச்சு நான் போட போகிறேன். காட்டன் த்ரெட் வந்து டபுள் த்ரெட்டில் போடாமல் சிங்கிள் த்ரெட்டில் போடணும். ஒரு த்ரெட்டில் தான் நாட் போட்டிருக்கேன், ஒரே ஒரு பிரெஞ்ச் நாட் மட்டும். ரைட்டில் ஒன்று, லெஃப்டில் ஒன்று, இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். போட்டுட்டு இதுலேயே நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் இதை ஒட்டிலுமே எடுக்கணும், நீடில். இது வந்து டபுள் த்ரெட்டில் எடுக்கணும். ஒன்று, ரெண்டு ரெண்டு சுற்றி சுற்றி ஒரு பிரெஞ்ச் நாட். இப்போ இதில் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். லைட்டாக ஃபேப்ரிக்கில் போட்டு போடுறேன். போட்டுவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் இதிலேருந்து நீடில் எடுக்கேன். இப்போ திரும்ப இதிலேருந்து நீடில் எடுத்துருக்கோம் இல்லையா, ரொம்ப வந்து த்ரெட்டை இழுக்கக்கூடாது. பீட்ஸ் போட்டு இதில் வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு இதில் ஒரு 5 பீட்ஸ் போடுறேன். திரும்ப பீட்ஸ்லேருந்து நீடில் எடுத்திருக்கேன். இப்போ 3 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். திரும்ப வந்து நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ். திரும்ப ஒரு லைன் சுகர் பீட்ஸ். வெளிப்பக்கமே நம்ம நாட் போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் கட் பீட்ஸ் போட்டுக்கலாம். எடுத்துட்டு நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுக்கலாம். திரும்ப இதை ஒட்டி நீடில் எடுத்துட்டு இந்த இடத்துல இந்த பீட்ஸ்குள்ளே வந்து நீடில் உள்ளே வரணும். இந்த மாதிரி திரும்ப நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று. அப்புறம் திரும்பவும் கட் பீட்ஸ். திரும்பவும் நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ். மாதிரி தான் நம்ம எல்லாமே கொண்டு வரணும். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். கட் பீட்ஸும் நம்பர் 2 ஆண்டிக் பீட்ஸும் போட்டிருக்கேன். இந்த பீட்ஸ் வரக்கூடிய இடத்துக்கு நேராக போடாமல் கொஞ்சம் கீழே இறக்கி அதுக்கப்புறம் இது வந்து இந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நீட்டாக இருக்கும். பாருங்கள் ஃபுல் ஒர்க் முடிஞ்சோடனே ரொம்பவே நீட்டாக இருக்குது. நம்ம வந்து இது வந்து ஸ்லீவ் டிசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, நெக் டிசைன் வந்து இந்த டிசைன் மட்டும்தான் வரும். இந்த பீட்ஸ் போடாமல் இது மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு நெக் டிசைன் ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.